வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, எஸ்பிஐ ஏனோ பர்சனல் லோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்சனல் லோன் எடுக்கிறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவை, ஸோ இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். சிபில் ஸ்கோர் இதில் எவ்வளவு இருக்கணும் நம்ம லோன் எடுக்கிறதுக்காக, அண்ட் அதே சமயம் நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினேன், என்ன பேசினேன் அப்படின்றது எல்லாத்தையும். ஏன்னா எனக்கும் இந்த இடத்துல லோன் தேவைப்பட்டது, நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு அக்கௌண்ட்டையும் நான் சேஞ்ச் பண்ணேன், ஐசிசி பேங்க்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன சொன்னார் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது எதுக்காகனா, நீங்கள் இதில் லோன் எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நாலு முக்கியமான விஷயம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வராதிங்க. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நிறையா பேர் புலம்புறது உண்டு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது, தேவையில்லாமல் லோன் எடுத்துகிட்டேன், எனக்கு இந்த இடத்துல பணம் தேவையே இல்லை, கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் புலம்புறது உண்டுங்க. அதனால் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க. இரண்டாவது விஷயம், உங்களுக்கு லோன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னா, அதுக்கு அதாவது இந்த லோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் வேலை செய்கிற இடம் இங்கெல்லாம் வந்துட்டு கைமாத்தா கேளுங்க. ஸோ வட்டி கிட்டி கட்டுறாதீங்க. அண்ட் அதே சமயம் இங்கெல்லாம் கிடைக்கலைன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, சேலரி அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் சரி அந்த பேங்க்கில் போய் கேளுங்கள். அங்கே கைமாத்தா தரமாட்டாங்க, அந்த பேங்க்கில் போய் கேளுங்கள், கண்டிப்பாக அவங்களும் லோன் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக அந்த வே எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு முக்கியமான தேவைக்காக லோன் எடுக்க வரீங்க, அப்படி இருக்கக்குள்ளே ஸோ உங்களோட லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் சிபிலை செக் பண்ணணும். சிபிலில் என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காகவே ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிடும், ஷியூராக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சிபில் சம்மந்தப்பட்டு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். நாலாவது விஷயம், லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்களே கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். இங்கே யாருமே வேணும்னே பணம் கட்டாமல் இருக்க போகிறது கிடையாது. ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்கணும், நம்மளை வந்துட்டு சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணி டைம் கேட்கணும். ஆனால் நீங்கள் டைம் கேட்டு அவங்க டைம் கொடுத்துட்டாலும் இங்கே சிபில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, லுட்டு லோஸ்க்குன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம், ஸோ அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இந்த ஸ்கிப் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணி ஆகணும். அதாவது, எஸ்பிஐயில் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மட்டும்தான். ஸோ இங்கே வாய்ப்புகள் அதிகம். இதில் 90% வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான், ஆல்ரெடி வந்துட்டு வாடிக்கையாளராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்துட்டு லோன் கிடைக்கும். அதுவும் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்கன்னா இன்னும் பாசிபிலிட்டி அதிகம். இல்லை இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம், ஆனால் அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா, அப்போ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் லோன் கிடைக்குங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் செகண்டரி தான், ஆனால் இதில் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்கள் ரொம்ப மாதமாக வச்சுருக்கீங்க, ரொம்ப வருஷமாக வச்சுருக்கீங்கன்னா இதில் லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கும் எஸ்பிஐயோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கான டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது, மற்ற டீட்டெயில் எதுவுமே அவைலபிள் கிடையாது. இப்போ நம்ம டைரெக்டாக வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே போயிடலாம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இதனுடைய பேர் என்னென்னா, அதாவது எஸ்பிஐ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு பக்காவான ஒரு பேங்க், இது கவர்மெண்ட் டைப் இருக்கிற ஒரு பேங்க். அது அப்படி இருக்குள்ள இதில் லோன் பாசிபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட்டு, இதனுடைய ட்ரஸ்ட்டு, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது தான், தெரியாமலாம் இல்லை. பட் இருந்தாலும் ரேண்டமாக நம்ம எப்போவுமே சரி, ஒரு ஆப்பை பற்றி பார்க்குறோம்னாலும் சரி, ஒரு லோனை பற்றி பார்க்குறோம்னாலும் சரி, அது ஒரு சில டீட்டெயில் எல்லாமே பார்ப்போம். அதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இது என்ன, இதை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீ போய் வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரிவ்யூ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ப்ளே ஸ்டோரில் ஒரு கேள்வி வரும் ஒரு சிலருக்கெலாம். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன் நான். எஸ்பிஐ ஏனோ எஸ்பிஐ பேங்கிங் அண்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது தான் இவங்களோட பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். 3.8 star கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1.83 M வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, 100 M
வந்துட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. 100 M னா 10 கோடி பேர் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் பழமையானது அப்புறம் எப்படி இல்லாமல்? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க்கோ இங்கே மெயில் ஐடியும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபீட்பேக்குக்கான மெயில் ஐடி அப்படியே நம்ம இன்னும் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு என்ன அபவுட் ஆப்ஷனுக்குள்ள நம்மளால் போக முடியல, என்னன்னு தெரில. ஸோ அபவுட் ஆப்ஷன் எல்லாமே ஆஃபில் இருக்குது போல் இதில். ஸோ அப்படியே இன்னும் கீழே போனோம்னா இல்லை சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது, 366,000 இருக்குது. இங்கே 5 ஸ்டார் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 10 லட்சத்து தொட்டுருச்சு அது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரேட்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் 5 ஸ்டார் இதில் அதிகமாக இவங்க அந்த ஆப்பை பற்றியும் இது அதாவது டெவலப்மெண்ட்டை பற்றியும் போட்டிருப்பாங்க. இதில் லோனை பற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கடன் கிடையாது. காணும் நான் எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அதை பற்றியே வரல. சம்டைம்ஸ் ஆப்பில் சில இஷ்யூ இருக்குது, ஓப்பன் ஆகலை, எரர் காமிக்குது, இந்த மாதிரி டீட்டெயில் மட்டும்தான் இதில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த பெருசாக வந்துட்டு லோனை பற்றின டீட்டெயில் இங்கே எங்கேயுமே வரல. சிங்கிள் ஸ்டார்லேயும் நான் பார்த்துட்டேன், 5 ஸ்டார்லேயும் நான் பார்த்துட்டேன். ஏன்னா இது பேங்க் அப்படின்றதுனால அதிகமாக நார்மலாக இந்த டிரான்சாக்ஷன் பண்ணக்குள்ள எனக்கு ப்ராப்ளம் வருது. எனக்கு சில வந்துட்டு ஐடிஸ் ஒர்க் ஆகலை, சில என்னால் வந்துட்டு இதை அனுப்ப முடியல. ஆனால் இதில் மேஜராக என்ன ஃபால்ட் இருக்குன்னா பெனிஃபிட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பணம் அனுப்புறதுக்காக. ஸோ அந்த இது வந்துட்டு நிறையா கம்ப்ளைண்ட் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை பற்றி. ஓகே, இப்போ பேசிக் டீட்டெயில் அப்படின்றது நம்ம பார்த்துடலாங்க. அதாவது பேசிக் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 14/11/2023 இதை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டோட ஹைலைட் அதாவது கடைசி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 13.55%. அப்டோ வந்துட்டு 8 லட்சரூபா வரைக்கும் இதில் லோன் இருக்குது. நீங்கள் நம்ம கம்ப்ளைண்டில் 2 லட்சரூபா தான் போட்டிருப்போம், அது ஏன்னா ஸோ இது வந்துட்டு எனோக்கான ஒரு லோனுங்கிறது. இது எதாவது சொன்னாலிங்களா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய லோன் இது, கம்மியான டாக்குமெண்ட் இதெல்லாம் வச்சு கொடுக்கக்கூடிய லோனுங்க. மற்றபடி வந்துட்டு இது கிடையாது. சிபில் ஸ்கோர் கூட ஒரு டீசெண்டான ஒரு சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் லோன் கிடைக்கும். ஸோ இன்னும் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோமா இல்லை வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு கஸ்டமராக எடுக்கலாம், எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்துட்டு போட்டிருக்கிறாங்க இதில். அதான் ரெண்டு கேட்டகரியிலையுமே போட்டிருக்காங்க, நீங்கள் கஸ்டமராகவும் இருக்கலாம், கஸ்டமர் இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபார் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்எம்எஸ், இது மற்ற டீட்டெயில் போட்டிருக்காங்க போல் எஸ்எம்எஸ் வர்றதுக்காக. ஸோ இங்கே டாக்குமெண்ட் ரிக்கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் அந்த டீட்டெயிலெலாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அதாவது ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு இதில் என்ன காமிக்கும்னா ஆஃபர்ஸ் மெனு வந்துட்டு காமிச்சிடும் ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு முன்னாடியே காமிச்சிடும். நீங்கள் முன்னாடியே ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஆஃபரில் போட்டு வந்துடும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுவே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காகவே லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக போய்ட்டு நீங்கள் அதுலேயே அப்ளை ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க, டேரெக்டாக உங்களுக்கு மற்ற டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போயிடும். ஸோ அதனுடைய டீட்டெயில் தான் இங்கே சொல்லியிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு டீட்டெயிலு டெனியூர் டேட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிடுறோம், அப்புறம் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பணம் அப்படின்றது நம்ம அக்கௌண்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்பேச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் அதாவது ஆஃபருக்கு மட்டும்தான். ஸோ இது மேனுவலாக நம்ம போய் செக் பண்ணோம்னா அதில் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது, அதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இதில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கும் நியூ கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க, ஒரே சேமில் தான் இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது பேசிக் காமனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஆளுக்கும் புது ஆளுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான். சரி ஓகே, நம்ம அடுத்து வந்துட்டு டாக்குமெண்டேஷன் பார்த்தலாம், என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கே பார்த்து தான் ப்ரோ அப்ரூவ்டு கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு டைரெக்டாகவே நமக்கு வந்துடும், அதனுடைய ஈஸி ஸ்டெப்பாகவே எல்லாமே இருக்கும், 4 ஸ்டெப்லேயே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் நார்மல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அதுக்கான வந்துட்டு ஒரு டைம் எடுத்துக்கும், ஏன்னா இது வந்துட்டு ஒரு பேங்க்கு, அதுவும் வந்துட்டு கவர்மெண்ட்டு கூட ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அப்படின்ற பட்சத்தில் 51% வந்துட்டு ஷேர் வச்சுருக்கிற ஒரு பேங்க்கு, அப்போ கண்டிப்பாக இது தான் சரி. 49% வந்துட்டு இவங்க அவங்கக்கிட்ட வச்சுருக்கிறாங்க, அவங்க இவங்கக்கிட்ட 51%, அப்போ லீடிங்கில் இருக்கிறது
கவர்மெண்ட் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும், பேக் அண்ட் வெரிஃபிகேஷன். ஏன்னா கஸ்டமரோட டீட்டெயில் என்ன ஏது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இதில் கேட்டிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் இதில் சிபில் ஸ்கோர் அப்படின்றது ஒரு டீசெண்டான சிபில் ஸ்கோர் இருந்தாலே போதுங்க. அதாவது நான் மேனேஜர்கிட்ட கேட்ட வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு டீசெண்டான சிபில் ஸ்கோர் இருந்தாலே போதுமான ஒன்று சார், உங்களுக்கு வந்துட்டு ஒரு 700 இந்த மாதிரி இருந்தாலே போதும், நல்லா இருக்கணும் அவ்வளோதான். மற்றபடி எதுவும் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடாது, லோன் எடுத்து கட்டாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ கம்பல்சரி தாராளமாக நீங்கள் இதில் வந்துட்டு லோன் எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருந்தார். அண்ட் அதே சமயம் பே ஸ்லிப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதையும் வந்துட்டு சொல்லியிருந்தாருங்க. ஸோ பே ஸ்லிப் அப்படின்றதுனா நீங்கள் திரும்ப எப்படி இந்த பணத்தை கட்ட போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான், வேறு எதுவும் கிடையாது, அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதே சமயம் ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸு, ஒரு 2 ஃபோட்டோஸ் வந்துட்டு தேவைப்படும். இது உங்களுக்கு அங்கே ப்ரீ அப்ரூவ்டு கொடுத்துட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு. நீங்கள் புது கஸ்டமராக இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு தேவைப்படுங்க. ஸோ இதுதான் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் சேலரி ஸ்லிப்பு, ஒரு 3 மந்த்துக்கானது இருந்தாலே வந்துட்டு போதுமான ஒன்று அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களால் அழகாக இதில் லோன் எடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். அப்புறம் முத்ரா லோனை பற்றியும் கேட்டிருந்தேன், முத்ரா லோனுக்கு ஒரு சில டீட்டெயில் சொல்லியிருந்தார். அதுவும் நம்ம வந்துட்டு ஈஸியாக எடுக்கிற ப்ராசஸ் தாங்க. ஸோ அதை பற்றியும் வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இதுவே டியூரேஷன் 11 வந்துருச்சு. இப்போ முத்ராவும் பேசணும்னா மேலே ஒரு 5 ஆட் ஆகிக்கும், அதனால் சொல்கிறேன் நான். நீங்கள் SBI வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தாராளமாக நீங்கள் போயிட்டு வந்துட்டு ஆப்பில் பாருங்கள், ஆப்பில் அந்த ஆஃபர் இருக்கான்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரண்ட் பேஜில் இன்னொருலேயே முன்னாடியே வந்துடும். அப்படி அது இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கூட வந்துட்டு அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலெலாம் கேட்கணும், நான் நேராக பிரான்ச் போகிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிரான்ச் போனீங்கன்னா இன்னும் சுலபமாக முடிந்துவிடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவிலையும் சரி இந்த ஆப்லேயும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.